சென்னை நொச்சிக்குப்பத்தில் கட்டப்பட்டு வரும் சர்வதேச தரத்திலான மீன் அங்காடி ஜூன் 2வது வாரத்தில் திறக்கப்பட உள்ளது. நவீன முறையில் கட்டப்பட்டு வரும் மீன் அங்காடி குறித்த விரிவான தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. சென்னை நொச்சிக்குப்பத்தில் 2 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச தரத்திலான மீன் அங்காடி ஜூன் மாதம் 2வது வாரத்தில் திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் இங்கு 366 கடைகள் 15 கோடி ரூபாய் அளவில் அமைக்கப்படுகின்றன. குறிப்பாக சென்னை கலங்கரை வளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரையிலான 2.25 கிலோமீட்டர் தூர மெரினா லூப் சாலையை மாநகராட்சி மேம்படுத்தி வருகிறது. இந்த சாலையில் பட்டினப்பாக்கம் லூப் சாலை வியாபாரிகளுக்காக நொச்சிக்குப்பம் பகுதியில் நவீன முறையில் மீன் அங்காடி அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனுமதி பெறப்பட்டது. இந்த நிலையில் நொச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான 2 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச தரத்திலான மீன் அங்காடி தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் இறுதிக்கட்டத்தில் எட்டியிருக்கிறது. இதற்காக 15 கோடி ரூபாய் செலவில் 366 கடைகள் அமைக்கப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஒவ்வொரு கடையும் 6.5 அடி நீளமும் 4.9 அடி அகலமும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த பகுதியில் 60 இருசக்கர வாகனங்களும் 110 4 சக்கர வாகனங்களும் நிறுத்தும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மீன்கள் விற்பனை மற்றும் மீன்கள் வெட்டி சுத்தம் செய்வதற்கு என தனித்தனியாக இடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதை தவிர்த்து மீன்களை பதப்படுத்தி வைப்பதற்கான வசதி, கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்ததும் இந்த இறுதி பணிகள் முடிந்து இந்த மீன் அங்காடியை ஜூன் 2வது வாரத்தில் திறக்க திட்டமிட்டிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் பரத்துடன் தமிழரசி நியூஸ் 18 தமிழ்நாடு.